அஸ்லாம் வலைக்கம். இன்றைக்கி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் அந்த கேன்வாஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூவாக வந்திருக்கிற ஒரு மாடல் தான். இந்த வருஷத்துலேருந்து நம்ம கேன்வாஸ் வச்சு தான் வந்து தைக்கணும். நிறைய பேர் வந்து வீடியோ போடுங்க போடுங்க அப்படின்னு கேட்டுட்டதுனால நான் அவசரமாக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் வந்து புரியும். எடுத்த உடனே வந்து தச்சிடலாம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக நினைக்காதீங்க. ஒரு ரெண்டு மூணு சட்டை வந்து நீங்கள் தச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெண்டு காலர் பீஸ் வந்து கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து ஒரு காலர் பீஸை நான் வீடியோவில் காட்டின மாதிரி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து ஒட்டி இருக்கும், அந்த ஒட்டினதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண எடுத்ததை வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் மடிச்சிருந்தேன்ல கீழே ஒரு பீஸ், அந்த பீஸில் எப்படி வந்து அதாவது அந்த ஷேப்பை வந்து மாற்றிடாதீங்க. மாற்றாமல் மேல் பக்கம் எதுவோ அதை வந்து கரெக்டாக அந்த பீஸ் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி கேன்வாஸ்லேயே ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோ பீஸ்க்கும் நம்ம அயன் பண்ணி எடுக்க முடியாது. அப்படி அயன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரண்ட் பில்லு தான் எகிரிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓரமாக வந்து தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு கேன்வாஸ் வந்து அதிலே நின்றுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரமாக சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கோங்க. இது போக நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த கட்டிங் கூட நமக்கு தேவையில்லை, நம்ம ஈஸியாக வந்து தச்சுட்டு அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணி காட்டுறேன். வேணும்னா அந்த இடத்த நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே வந்து திருப்பி தச்சுக்கலாம். நான் கட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கட் பண்ணிவிட்டு தைச்சு பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச்சு வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த கேன்வாஸில் தையல் போட்டு முடிச்சிட்டோமா, இந்த மாதிரி நமக்கு வந்து பீஸ் கிடச்சிரும். இப்போ வந்து நம்ம திருப்பி எடுக்கணும். அந்த கேன்வாஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து ஏதாவது நல்லா ஷார்ப்பாக வந்து அந்த எட்ஜெல்லாம் திருப்புறதுக்காண்டி இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படி இல்லைன்னா சிஸ்ஸர் நல்லா ஷார்ப்பாக இருந்தது அப்படின்னா அதை வந்து வச்சுட்டு நல்லா அந்த எட்ஜெலாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா மேலே வந்து நம்ம தையல் போடணும். கண்டிப்பாக வந்து இதுக்கு நிறைய தையல் வருது. நான் வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் ஆயிடுச்சுன்னா எப்படி ஈஸியாக நம்ம வந்து தைக்கலாம் அப்படின்ற வழி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருந்து அந்த மேலேருந்து சைடு வரைக்கும் நம்ம வந்து தையல் போடணும். அதாவது ஒரு சைடு இருக்கிற பீசர் வந்து இன்னொரு சைடு வந்து தெரியக்கூடாது. அந்த மடிப்பு வந்து தெரியாமல் அந்த மேலே எட்ஜில் வந்து தையல் போடணும். கண்டிப்பாக வந்து சின்ன தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த சைடு ஆரஞ்சு, இந்த சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் கீழே எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுக்கணும். உங்களுக்கு வந்து இப்படி தையல் போடும்போது தெரியல அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடியே கேன்வாஸ் வரைக்கும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் தைச்சிட்டு வந்து அந்த கேன்வாஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஷேப் மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். பாருங்க, நமக்கு கேன்வாஸ் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்குது, அதனால் நான் அந்த மாதிரியே வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்து சென்டர் நாச்சு, அந்த சென்டரை வந்து நம்ம அடையாளப்படுத்தினா தான் நமக்கு தைக்கவே கரெக்டாக வரும். பாருங்கள், சென்டர் நாச்சு வந்து போட்டு விட்டுட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பீஸ் வந்து ரெண்டு காலரில் இல்லை ஒரு காலர் வந்து நம்ம தைச்சிட்டோம், இன்னொரு காலரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஃபஸ்ட்டு காலர்லேருந்து ஒரு பீஸ்க்கு வந்து கட் பண்ணோம்ல ஒரு இடம், அந்த இடத்த வந்து மேல் பகுதியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வந்து இதையுமே ரெண்டு பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சட்டை தச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி ரெஸ்ட் டைமில் நம்ம கட் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம். 10 10 வந்து காலர் தைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சட்டை தைங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அதாவது அந்த கட் பண்ணோம்ல அந்த கட் பண்ண பீஸ் வந்து நமக்கு மேலே வரணும். இது மடிக்க போகிறது பார்த்திங்கன்னா கீழ்ப்பாகம், நம்ம சட்டையில் வச்சு இந்த இடத்த வந்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த கட் பண்ண இடம்,
கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம சட்டையில் வச்சு தைக்க போகிற இடம். அதை வந்து லைட்டாக அந்த பிசுறு எதுவுமே அந்த கேன்வாஸில் நம்ம வந்து அயன் பண்ணலைல, அதை வந்து நம்ம தையலும் போடலை. அதனால் இந்த மாதிரி மடித்து ஒரு தடவை தையல் போட்டு எடுத்துக்கலாம். சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய தையல் வர மாதிரி இருக்கும், நமக்கு தான் வந்து நூல் வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி மடிச்சுட்டே வந்து தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி வந்து தையல் போட்டாச்சு. தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய பீஸ் இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி விடலை அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா வரணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ரெண்டு கேன்வாஸுமே வந்து தச்சு எடுத்துட்டோம். நம்ம இன்னொரு பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுலேயுமே வந்து சென்டரை வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நாச் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த பீஸை கீழே வச்சுட்டு நம்ம அந்த பெரிய காலர் தைச்சோம்ல, அதை வந்து மேலே எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த சென்டர் நாச்சுக்கு நேரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சின்ன கேன்வாஸ் வச்சு தைச்சோம்ல, அதில் வந்து ஒரு அரை இன்ச் மட்டும் வெளியில் கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு மிச்சதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையுமே வந்து சென்டரில் ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மூணு பீஸ்லேயுமே வந்து சென்டர் நாச் போட்டிருக்கோம். அந்த சென்டர் நாச்லேயே வந்து கரெக்டாக மூணு பீஸுமே வந்து சென்டரில் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நம்ம வச்சு இப்போ தைக்க போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மேலே இன்னொரு காலர் பீஸ் இருக்குல்ல, அதை கரெக்டாக அதுவுமே வந்து சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே தச்சுட்டு வந்துடலாம். இப்போ தான் நம்ம பழகுறோம் அப்படிங்கிறதுனால நான் சென்டர்லேருந்து தையல் போட்டு காட்டுறேன். கரெக்டாக அந்த சென்டர் நாச் போட்டிருக்கோம்ல மூணு பீஸுமே, கரெக்டாக அந்த மூணு பீஸ்லேயுமே நமக்கு வந்து தையல் விழணும். அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கொடுத்து தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா காலர் வந்து ஒரு மாதிரி திருகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கேன்வாஸ் வந்து எந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஷேப்லேயே வந்து தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வளைவு மாதிரி அந்த லாஸ்ட்டு அந்த கேன்வாஸ் எங்கே முடியுதோ அந்த வளைவு மாதிரி முடித்து மேல் வந்து முடிச்சுக்கோங்க. நான் இன்னொரு சைடும் வந்து தச்சு காட்டுறேன் பாருங்களேன் உங்களுக்கு. ஒரு சைடு வந்து சென்டர்லேருந்து தையல் போட்டோமா, இன்னொரு சைடு வந்து நம்ம தையல் போடாமல் வச்சுருக்கோம். அந்த சென்டர்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் கரெக்டாக இந்த சென்டர் நீடியில் ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கேன்வாஸ் முடியுதுல, அந்த கேன்வாஸ் முடிகிற இடத்துல அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக தையலை கொண்டு வந்துடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நான் இன்னொரு தடவை வந்து சொல்லி காட்டுறேன் பாருங்கள். அந்த கேன்வாஸ் லாஸ்ட்டாக முடியுதுல, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொண்டு வந்து மேல் வரைக்கும் கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஒரு 75% வந்து நம்ம காலரை ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நான் வந்து திருப்பி காட்டுறேன் பாருங்களேன் ஃபினிஷிங் நமக்கு வந்து எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஃபாஸ்ட்டாக எதுவுமே வந்து சொல்லலை. ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த எட்ஜெலாம் ஷார்ப்பாக நல்லா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு எடுத்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. பாருங்கள் இன்னொரு சைடும் அதே மாதிரி இந்த பீஸ் இப்படி திருப்பி விட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிரும். அவ்வளோதான், இப்போ நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டாச்சு. எடுத்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா கையினால் நல்லா தேய்ச்சி விட்டு நகத்தினால நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வந்துடும். இப்போ வந்து மேலே வந்து தையல் போடணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக தையல் போடணும். நல்லா எந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு மேலே வந்து ஒரு பதிவு தையல் போட்டு விட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். பாருங்கள் ஃபுல்லாக வந்து தையல் போட்டு முடிச்சாச்சு.
எனக்கு வந்து இன்னும் பாருங்கள், கீழே அந்த பிளவுஸில் நம்ம சாரி சட்டையில் வச்சு தைக்கிற இடத்துல நமக்கு 1/2 இன்ச் கிளாத் இருந்தால் போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி இருக்கணும். நமக்கு ஓப்பனாக இருக்கும்போது தான் நம்ம வந்து சட்டையில் வச்சு தைக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து சட்டை தைச்ச எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ காலரை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டோம்ல, அந்த இடத்த வந்து சென்டர் நாச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி சட்டையுமே ரெண்டாக மடிச்சுட்டு அதையுமே வந்து ஒரு சென்டரில் ஒரு நாச் வந்து போட்டுக்கோங்க. சட்டை தைக்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும், அதனால தான் நான் வந்து சட்டை தைக்கிறத காட்டலை. அப்படி வேணும் அப்படின்னா நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ கரெக்டாக அந்த பட்டன் பட்டி, அதாவது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம காஜா பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சோப்பு வச்சுருப்போம்ல அந்த சைடு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது நல்ல பக்கமாக ஃபஸ்ட்டு வந்து தைக்கணும். அந்த 1/2 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை வந்து நல்ல பக்கம் மட்டும் வச்சு தைக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக வச்சு நான் வந்து தையல் போட்டுகிட்டே வர்றேன். நம்ம வந்து காலரில் மடிச்சிட்டு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து கெட்ட பக்கமாக வரணும். இதை மட்டும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி வந்து தைச்சி வைக்காதீங்க. அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து கரெக்டாக அந்த சட்டை மேலேயே வந்து வச்சு பிசுறு எதுவுமே தெரியாமல் நல்லா நீட்டாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தைச்சிக்கோங்க. வழக்கம் போல் தான் நம்ம இதுக்கு முன்னாடி டபுள் காலர் தைக்கும் போதும் இந்த மாதிரி தான் சிரமப்பட்டிருப்போம். தைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10-50 சட்டை நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெத்தடும் நமக்கு ஈஸியாக பழகிடும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக தைச்சிட்டோம். நல்ல பக்கமாக தைச்சிட்டு இப்போ பாருங்கள், கெட்ட பக்கமாக இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த பிசுறு எல்லாமே வந்து இந்த மாதிரி உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்னா நீட்டாக வந்துடும். நீங்கள் கஷ்டப்படவே தேவையில்லை, அது நீட்டாகவே வந்து அந்த பிசுறு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். லைட்டாக கை வச்சுட்டு லைட்டாக தள்ளி விட்டீங்க போதும். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் கெட்ட பக்கமாக தான் தைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலேயே வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக தைச்சிடலாம், ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக பிசுறு தெரியாமல் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு 2-3 சட்டை நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பழகிடும். எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து தச்சுட்டு போய் தான் கொடுக்கணும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சட்டை எனக்கு வந்து ஒழுங்காகவே வரல. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா 5வது சட்டை தான் எனக்கு வந்து கரெக்டாக வந்திருந்தது. அதனால் எடுத்த உடனே வரலையே அப்படின்னு வந்து அப்செட் ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து சும்மா தைக்கும்போது இருந்த ஃபினிஷிங்கை விட இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. பாருங்கள், இப்படி தான் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சதா புரியலைனான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரியலை, எந்த இடத்துல புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து என் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சட்டை எப்படி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் லிங்க் வந்து கொடுக்குறேன், என் ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.